வாத்தளை அருகே காதலியை பார்க்கச் சென்ற காதலனை பொதுமக்கள் திருடன் என நினைத்து தருமடி கொடுத்ததால் அவமானத்தில் காதலி தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் வாத்தளை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஆமூர் கல்யாண சுந்தரம் நகரைச் சேர்ந்த மலையாளி என்பவரது மகள் 20 வயது சங்கவி. +2 வரை படித்துள்ள அவர் வீட்டில் தந்தைக்கு துணையாக கோரிப்பாய் பின்னும் வேலை செய்து வந்தார். சங்கவி முசிறி அடுத்து மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை காதலித்ததாக கூறப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை இரவு காதலியை பார்ப்பதற்காக அவரது காதலன் சங்கவி வீட்டுக்கு ரகசியமாக சென்றுள்ளார். அவரை கவனித்துவிட்ட அந்த பகுதி மக்கள் திருடன் என நினைத்து சுற்றி வளைத்து தாக்கியுள்ளனர். அதை பார்த்த சங்கவி, நான் அவரை காதலிக்கிறேன், என்னை பார்ப்பதற்காகத்தான் வந்தார் என தெரிவித்துள்ளார். அதன் பின்னரே அந்த இளைஞரை விடுவித்த கிராம மக்கள் சங்கவியையும் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. தமது காதலனுக்கும் காதலுக்கும் ஏற்பட்ட அவமானத்தால் மனமுடைந்த சங்கவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நேற்று காலை சங்கவி தமது அறையிலிருந்து வெளியே வராததால் அவரது பெற்றோர் கதவை தட்டி பார்த்து உள்ளனர். அப்போது மகள் தூக்கில் தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அது குறித்து போலீசுக்கு தெரிவிக்காமல் சடலத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துச் செல்ல முயன்றுள்ளனர். அது குறித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து வந்த வாத்தளை போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சங்கவி தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டதாகவும் அதனால்தான் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அது உண்மையா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காதலியை ரகசியமாக பார்க்க வந்தவரை திருடன் என நினைத்து நைய புடைத்த அவமானத்தால் காதலி தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் வாத்தலையில் சோகத்தை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.